கிறிஸ்துவின் மிகவும் பிரியமானவர்களே, 12/9/2019 உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பன, இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். அப்பா, என் தேவனுடைய சுத்த கிருபை இன்றைக்கும் இவரை தாங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். தேவனுடைய கரத்தினாலே ஆசிர்வதிங்க, நன்மையோ கர்த்தரால் வரும் என்று சொன்னீர்கள். அந்த நன்மை இன்றைக்கு இவருடைய வாழ்க்கையில வரும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பா, இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் இவர் குடும்பத்தின் மீதும் இவர் செய்கிற சகல காரியத்தின் மீதும் பூசுகிறேன். அதனால் இந்த நாள் முழுவதும் நன்மையும் கிருபையும் இவரை பின்தொடர போவதற்காக நன்றி. எல்லா தடைகளையுமே மாற்றுங்க அப்பா, இயேசு கிறிஸ்துடைய மகிமின் பிரசனம் இவருடைய வாழ்க்கையில இறங்கட்டம் 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 இறங்கட்டம். சகலத்திலையும் ஜெயிக்கக்கூடிய பிள்ளையா இவரை மாற்றுங்கப்பா. கையிட்டு செய்கிற சகலத்திலையுமே ஆண்டவரையே நன்மை காணும்படியாக இந்த பிள்ளையை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். சங்கீதம் 118:24 இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கிடவோம் என்று சொல்லி எழுதியிருக்கூடிய வார்த்தையின்படி ஆண்டவரே நீர் உண்டு பண்ணின நாளிலே இவரை களி கூர்ந்து மகிழ செய்யும்படியாக ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லா தடைகளையுமே மாற்றி நன்மையினால் இவருடைய வாழ்க்கையை நீங்க திருப்தியாக்குங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பொற்பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நாம் இந்திய தேசத்திற்காய் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 12/9/2019 என் இந்திய தேசத்திற்காய் ஜெபிக்கும்படியா என்னுடைய சமூகத்தில் வருகிறேன். அப்பா, என் இந்திய தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. இந்திய தேசத்தில் நன்மையான இவுகளை தரும்படியா ஜெபிக்கிறேன். அப்பா, இந்திய தேசத்தில் எந்த விதமான தீவிரவாத அச்சுறுத்தலும் இல்லாதபடிக்கு நீர் வேலை எடுத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன். தகப்பனே, தீவிரவாத அச்சுறுத்தல்கள் என் தேசத்தின் மீது இல்லாமல் போவதாக நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. டெரரிஸ்ட் அட்டாக் இல்லாதபடிக்கு நீங்க ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டிருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவ சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறேன். அப்பா, அதோடு என் இந்த தேசத்தில் எழுப்பதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன். எழுப்பதலை தருவீராக, எழுப்பதலை தருவீராக, எழுப்பதலை தருவீராக. எழுப்பதில் எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராக இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளோட ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படியாக உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன், ஆமென்.